கொரோனா பரவல் அதிகரிப்பால் மேலும் புதிய கொரோனா கட்டுப்பாடுகளை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. கடற்கரைகள், தியேட்டர்கள் உள்ளிட்டவற்றிற்கு நிபந்தனைகள் விதிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் இன்று முதல் வார விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் கூட தடை. அரசு விடுமுறை நாட்களிலும் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் கூடுவதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் இரவு 10 மணி வரை பொதுமக்கள் வழிபட அனுமதி. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தியேட்டர்களில் புதிய திரைப்படங்களை திரையிட்டால் கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சி திரையிடலாம். முதல் 7 நாட்களுக்கு மட்டும் கூடுதலாக ஒரு காட்சியை திரையிட தமிழ்நாடு அரசு அனுமதி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனம் நாளை முதல் ரத்து. கொரோனா பரவல் காரணமாக திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் 8 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலுக்கு வர வாய்ப்பு. இன்று சுகாதார நிபுணர்களுடன் உத்தவ் தாக்கரே ஆலோசித்து முடிவு. கர்நாடகாவில் பெங்களூரு, மைசூரு உட்பட 8 நகரங்களில் 11 நாட்களுக்கு இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்தது. உத்தரவை மீறி பொது இடங்களில் சுற்றித் திரிந்த நபர்களை போலீசார் விரட்டியடித்தனர். தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 6000 நெருங்கியது. புதிதாக 5989 பேருக்கு பாதிப்பு உறுதியான நிலையில் 1952 பேர் நலமடைந்து டிஸ்சார்ஜ். தெலங்கானாவில் மருத்துவ கருவிகள் வாங்கியதில் 200 கோடி ரூபாய் முறைகேடு புகார். IMS இயக்குநர் உள்ளிட்டோர் வீடுகளில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை. 3 கோடி ரொக்கம் நகை பறிமுதல். உத்தரப்பிரதேசத்தில் பயணிகள் வாகனம் பள்ளத்தில் உருண்டு விபத்து. 12 பேர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஒடிஷாவில் 15 அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் விழுந்த யானைக்குட்டி உயிருடன் மீட்பு. JCB மூலம் பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி மீட்கப்பட்டது. கொரோனா தொற்று வேகமாக பரவுவதை தடுக்க 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல். டெல்லி, மும்பை போன்ற நகரங்களில் இரவு வாழ்க்கை முடக்கம், கடைகள் அடைப்பு. பிரதமர் மோடி அறிவுறுத்தியபடி இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு தழுவிய தடுப்பூசி முகாம். உலகிலேயே மிகவும் வேகமாக இதுவரை 10 கோடிக்கும் மேல் தடுப்பூசிகளை போட்டு இந்தியா சாதனை. மத்திய பிரதேசத்தில் பெண் அமைச்சர் கைத்தட்டி பூஜை செய்து கொரோனாவை விரட்ட முயன்றதால் சர்ச்சை. கொரோனா பாதிப்பை குறைக்க தெய்வத்தை வலியுறுத்தும் விதமாக விமான நிலையத்தில் பூஜை. பிச்சை எடுப்பதை குற்றமாக்கும் சட்டத்திற்கு எதிரான மனு. 3 வாரங்களுக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல்லில் 60 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த 3 காட்டெருமைகள். மயக்க ஊசி செலுத்தி 16 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. கன்னியாகுமரி கிழக்கு கடற்பகுதியில் 2 மாத மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் தொடக்கம். சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் 417 அமர்வுகளில் லோக் அதாலத் விசாரணை. ஒரே நாளில் 457 கோடி ரூபாய் மதிப்பிலான 27771 வழக்குகளில் உடனடி தீர்வு. சென்னையில் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகிறது. ராயபுரம், அண்ணாநகர், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டையில் அதிக எண்ணிக்கையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள். மேற்கு வங்கத்தின் 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது கூச்பிகார் பகுதியில் வன்முறை. மோதலை கட்டுப்படுத்த மத்திய படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலி. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு.
வருகிற 14 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். மியான்மரில் இனக்குழுக்கள் நடத்திய தாக்குதலில் 10 காவலர்கள் சுட்டுக் கொலை. ராணுவத்திற்கு எதிராக புதிய அரசு அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை. எல்லை பிரச்சினையால் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் பதற்றம் நீடிப்பு. தானியங்கி ரோபோ டேங்குகளை எல்லைக்கு அனுப்ப ரஷ்யா முடிவு. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 7 பேர் உயிரிழப்பு. 300 மேற்பட்ட கட்டிடங்கள் சேதம், 10 மேற்பட்டோர் படுகாயம். சந்தையில் ஆதிக்கம் செலுத்த முறையற்ற வகையில் செயல்பட்டதாக புகார். அலிபாபா குழுமத்திற்கு 275 கோடி டாலர்கள் அபராதம் விதித்து சீன அரசு உத்தரவு. ஐஸ்லாந்தில் எரிமலை வெடித்து பனிக்கட்டிகளில் வெளியேறும் தீக்குழம்புகள். வினோத காட்சியை காண இரவு பகல் பாராமல் சுற்றுலா பயணிகள் வருகை. கஜகஸ்தானில் நடந்த மல்யுத்த தகுதிச்சுற்று போட்டி. வெள்ளிப்பதக்கம் வென்று இந்திய வீராங்கனைகள் 2 பேர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணி வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது.